சென்னை ஓஎம்ஆர் இசிஆர் சாலையை இணைக்கும் கலைஞர் கருணாநிதி பிரதான சாலை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு செய்து வருகிறார். விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், விவரம் என்ன? விஷ்ணு, சென்னை புறநகர் பகுதிகளான இந்த சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் மழையினால் மிகவும் கடந்த சில வருடங்களாக மிகவும் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த பகுதியில் மழைநீர் அகலக்கால்வாய் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் இந்த பணி தற்போது ஓஎம்ஆர் இசிஆர் இணைக்கக்கூடிய இந்த கலைஞர் கருணாநிதி சாலையில் நடைபெற்று வருகின்றன. கடந்த மாதம் துவங்கிய இந்த பணியை தொடர்ந்து அதிகாரிகள் பணி நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு தற்போது இந்த பணியை நடைபெறும் பணி இடத்தை வந்து பார்வையிட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பணி நடைபெறும் இந்த மழைநீர் வடிகால்வாய் எவ்வளவு தூரம் நடைபெறுகின்றன, என்னென்ன இந்த பணிகளுக்கு பயன்படுத்தி இரும்பு கற்கள் உள்ளிட்டவைகள் என்னென்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் தற்போது அதிகாரிகளிடம் ஆய்வு மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து சுமார் 42 கோடியில் 1.2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடைபெறும் இந்த பணிகள் தற்போது இந்த பிரத்தியங்கரா கோயில் மேம்பாலம் அருகே நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சியை இப்ப நாம் பார்க்கலாம். அந்த இடத்தில் தான் இறையன்பு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இந்த பணிகளையும் பார்வையிட்டு வருகிறார். வினோத் கண்ணன், இப்போ இந்த பணிகள் எப்போது நிறைவடையும் சொல்லியிருக்காங்க? அதாவது கடந்த மாதம் தான் துவங்கியது. தற்போது இந்த ஒரு 300 மீட்டர் அளவு தான் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறன. இன்னும் 1.2 கிலோமீட்டர் மொத்தம் இந்த நீளம் உள்ளது. இந்த பணிகள் இன்னும் குறைந்தது ஒரு 3-4 மாதங்கள் ஆகும் என்று இங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து முதற்கட்டமாக நடைபெற்று வரும் இந்த பணியை தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். நன்றி வினோத் கண்ணன், களத்தில் இருந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.